Fifth standard, second unit. Second unit numbers. Third term. First, estimation or topics. The value which is nearest to the correct value is called its estimated value. That is, the correct value is the value. That is, the nearest value is the estimated value. The symbol for estimate is S வந்து இப்படி ஹரிசாண்டலா போட்டு கீழ ஒரு லைன் போட்டீங்கன்னா அதுதான் எஸ்டிமேஷன் சிம்பிள் அப்படினு சொல்வாங்க அதாவது தோராயம் அப்ராக்ஸிமேட்லி அப்படினு சொல்வாங்க இந்த சிம்பிளுக்கு பேரு அப்ராக்ஸிமேட்லி இன் अदर வேர்ட்ஸ் டினோட்டிங் எஸ்டிமேட்ஸ் ஆர் இது வேற அபௌட் அப்படிங்கற ஒரு வார்த்தையால சொல்லலாம் அப்ராக்ஸிமேட்ன்ற ஒரு வார்த்தையா சொல்லலாம் நியர் பை அப்படிங்கற வார்த்தையா சொல்லலாம் சோ ஹையர் கிளாஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிம்பிளை வந்து நம்ம அப்ராக்ஸிமேட்லி அப்படிங்கற மீனிங்ல தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் Able to estimate a number up to 2 digit. எப்படி கால்குலேட் பண்றது 2 digit number அப்படின்றது இங்க ப்ரோசிஜர் கொடுத்திருக்காங்க. Estimating a number to our desired number is called estimation. அது ஒரு நம்பரை நம்ம விரும்பியவாறு தோராயமா சொல்றதுக்கு பேரு தான் எஸ்டிமேஷன் அப்படின்னு பேரு. To estimate a number, first underline the digit that is to be estimated. If the underlined digit is less than 5, then the number should be rounded down to the nearest underlined digit. So, எந்த digit வந்து நம்ம வந்து estimate பண்ணணுமோ அதை வந்து underline பண்ணிக்க சொல்கிறாங்க. So, based on the condition, condition அவங்களே கொடுத்துருப்பாங்க, 10th place பண்ண சொல்லுவாங்க, 100th place பண்ண சொல்லுவாங்க. அதை பேஸ் பண்ணி நம்மளே அதை வந்து calculate பண்ணிக்க வேண்டியது தான். For example, when they estimate 64 to its nearest 10th place, the number have to be rounded down to 60. இங்கே 64 நியரஸ்ட் டென்ஸ் பிளேஸ்னு சொல்லிட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் எழுதுகிறேன் 64 நியரஸ்ட் 10 அப்படின்னா இது ஒன்ஸ் இது டென்ஸ் அப்போது இந்த டென்ஸ் பிளேஸை தான் வந்து நம்ம வந்து அவங்க வந்து இது வரைக்கும் டென்ஸ் பிளேஸ் வரைக்கும் அவங்க வந்து அப்ராக்சிமேட் பண்ணி எதை சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த பக்கத்தில் இருக்க டிஜிட்டை பொறுத்து தான் இந்த வேல்யூஸ் வந்து மாறுதான்னு நம்மளுக்கு தெரியும் அப்போ நம்ம 4க்கு கீழே ஒரு லைன் போட்டுக்கிறேன் இந்த 4ன்றது 5 மேலே இருந்துச்சுன்னா நம்ம வந்து இது கூட ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா இதை ஜீரோ போட்டுட்டு அந்த நம்பரை அப்படியே எழுதிக்க வேண்டிதான் ஸோ இது வந்து 4ன்றது 5 விட கம்மி அதனால் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 60 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதுறோம் இஃப் த அண்டர்லைன் டிஜிட் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 5 தென் த நம்பர் ஷுட் பி ரவுண்ட் அவுட் டு த நியரஸ்ட் அண்டர்லைன் டிஜிட் ஃபார் எக்ஸாம்பிள் வென் த எஸ்டிமேட் 65 இஸ் to its nearest tens place the number have to be rounded up to 70 inge parunga 65 but tens place appdinumbodhu idu once tens appo idha dhaan idha base panni dhaan indha values vandu change aagudha annatra nam check pannom anala idhu keela oru underline digit pottom 5 appindradanal 5 um 5 ku mela endha number undal idhu kuda one add panni indha edathila zero pottukonu so approximately equal to 70 ஒருவேளை 5க்கு கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம இங்கே ஜீரோ போட்டுட்டு அந்த நம்பர் அப்படியே எழுதிடலாம் 5ஓ இல்லை 6 7 8 9 5 6 7 8 9 இதில் எந்த வேல்யூ இங்கே வந்திருந்தாலும் நம்ம இங்கே 17 எழுதிக்கலாம் இதுதான் அப்ராக்சிமேட் வேல்யூ இப்போ நம்ம எக்ஸசைஸ்க்கு போகலாம் எஸ்டிமேட் ஆஃப் 27 to 8 நியரஸ்ட் டென்ஸ் பிளேஸ் ஈஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ இங்கே 27 இங்கே நான் ஏற்றுறேன் 27 ஆஃப் நியரஸ்ட் டென்ஸ் பிளே இது ஒன்ஸ் இது டென்ஸ் அப்போ இதை பொறுத்து தான் இந்த வேல்யூ மாறும் அப்போ நான் இங்கே ஒரு அண்டர்லைன் லைன் போட்டுக்கிறேன் இங்கே அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 7ன்றது 5 விட அதிகம்தான் அதனால் இது கூட ஒன்று ஆட் பண்ணிக்கணும் 30 அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன எழுதணும் 30 இட்ஸ் ஈக்குவல் டு 30 எஸ்டிமேஷன் ஆஃப் 65 டு இட்ஸ் நியரஸ்ட் டென்ஸ் பிளேஸ் அப்போது நியரஸ்ட் டென்ஸ் பிளேஸ் ஆல்ரெடி இங்கே நம்ம இது கால்குலேட் பண்ணி போட்டிருக்கோம் 65 வந்துட்டால் நியரஸ்ட் டென்ஸ் பிளேஸில் என்னவா மாறும் 70 மாறும் அப்போ 70 ஏன்னா இது 5க்கு ஈக்குவலாகவோ அதோட அதிகமாக வந்துச்சுன்னா 0 போட்டு முன்னாடி ஒரு நம்பர் ஆட் பண்ணிக்கணும் த காஸ்ட் ஆஃப் 1 kg பொம்கரண்டே இஸ் 93 தென் த எஸ்டிமேட்டட் காஸ்ட் இஸ் இப்போ 93 வந்திருக்கு அப்படின்போது 3ன்றது 5 கம்மி அதனால 0 அப்படியே எழுதிக்கிட்டு அதுக்கு முன்னே இருக்க நம்பரையும் அதையும் அப்படியே எழுதிக்கலாம் 5 5க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஒன்று ஆட் பண்ணணும்
த்ரீன்றது ஃபைவோட கம்மி, அதனால் தென் த எஸ்டிமேட் காஸ்ட் இஸ் ருபீஸ் 90. எஸ்டிமேஷன் ஆஃப் 76 பனானா டு இட்ஸ் நியரஸ்ட் டென்ஸ் பிளேஸ் இஸ், அதாவது டென்ஸ் பிளேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது சிக்ஸுன்றது ஃபைவோட அதிகம்தான், அதனால் நம்ம இங்கே ஜீரோ போட்டு அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் கூட ஒன்று ஆட் பண்ணிடணும். செவன் கூட ஒன்று ஆட் பண்ணால் 80. 80 இஸ் அ அப்ராக்சிமேட் வேல்யூ. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். தெர் ஆர் 27 கேர்ள்ஸ் அண்ட் 38 பாய்ஸ் இன் ஏ கிளாஸ். ஃபைண்ட் த சம் அண்ட் எஸ்டிமேட் த சம் டு இட்ஸ் நியரஸ்ட் டென்ஸ் பிளேஸ். சொல்யூஷன், ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம எழுதிக்கலாம். நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் ஈக்குவல் டு 27. நம்பர் ஆஃப் பாய்ஸ் 38. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு டோட்டல் கிடைச்சிரும். டோட்டல் 7, 8, 15 இருக்கும், ரிமைண்டர் 1. 1 + 2 = 3, 3 + 3 = 6. இப்போது இதுதான் வந்து டோட்டல், அதனுடைய சம்முனாலே டோட்டல் தான். அண்ட் எஸ்டிமேட் த சம் டு இட்ஸ் நியரஸ்ட் டென்ஸ் பிளேஸ். ஸோ எஸ்டிமேட்டட் வேல்யூ நியரஸ்ட் டென்ஸ் பிளேஸ் இஸ், இங்கே 65 இருக்கு இல்லையா, டென்ஸ் பிளேஸ்ன்னு போது அதுக்கு முன்னாடி இருக்க டெசிமல் தான் நம்ம பார்க்கணும். இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எழுதுகிறேன் 65 அப்படின்னும் போது நம்ம 5 கடியில் அண்டர்லைன் பண்ணிக்கிறோம். அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு, இது 5 வந்துட்டதுனால 5 மேலே எதாக இருந்தாலும் அதுக்கு முன்னாடி ஒரு நம்பர் ஆட் பண்ணிவிட்டு இங்கே 0 போட்டுடணும். அப்போது 6 அடுத்த நம்பர் 7 0. அப்போ அதான் இந்த ஆன்சர். ஸோ நியரஸ்ட் டென்ஸ் பிளேஸ் அப்படின் போது இதுதான் அதனுடைய ஆன்சராக வரும். இஃப் த காஸ்ட் ஆஃப் ஜாமெட்ரி பாக்ஸ் இஸ் ருபீஸ் 53 அண்ட் த காஸ்ட் ஆஃப் நோட் புக் இஸ் ருபீஸ் 36, தென் எஸ்டிமேட் தயர் காஸ்ட் டு இஸ் நியரஸ்ட் டென்ஸ் பிளேஸ் அண்ட் ஃபைண்ட் த சம். ஆல்சோ ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த எஸ்டிமேட்டட் வேல்யூ அண்ட் த ஆக்சுவல் வேல்யூ. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு ஜாமெட்ரி பாக்ஸோடைய காஸ்ட் வந்து 53, அதை நம்ம எழுதிக்கலாம். ஆக்சுவல் வேல்யூ இன் ருபீஸ் அப்படின்றதுனால இங்கே நம்ம எழுதிக்கிறோம், 53 எழுதிக்கிறோம். ருபீஸ்னு ஆல்ரெடி இங்கே நோட் பண்ணதுனால இங்கே வெறும் 53ன்றது மட்டும் நம்ம நோட் பண்ணிக்கிறோம். அடுத்தது, த காஸ்ட் ஆஃப் நோட் புக் இஸ் ருபீஸ் 36. அப்போ நோட் புக்கோட காஸ்ட் வந்து ஆக்சுவல் வேல்யூ 36. இப்போது தென் எஸ்டிமேட் தயர் காஸ்ட் டு இயர் நியரஸ்ட் டென்ஸ் பிளேஸ் அண்ட் ஃபைண்ட் த சம், அதாவது அதனுடைய டோட்டல் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஆல்சோ ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த எஸ்டிமேட்டட் வேல்யூ அண்ட் த ஆக்சுவல் வேல்யூ. இப்போது 53 இருக்கு இல்லையா, இதனுடைய எஸ்டிமேட்டட் வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னா, அப்ராக்சிமேட் வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னா, இங்கே 3 இருக்குது, 3 ஃபைவோட கம்மி, அதனால் இதை 0 போட்டுட்டு இந்த நம்பர் அப்படியே எழுதிக்கலாம். 50. இங்கே ருபீஸ்ன்னு போட்டதுனால இங்கே போடணும்னு அவசியம் இல்லை. இங்கே போடலைன்னா கண்டிப்பாக இங்கே ருபீஸ் 15 ஏதணும். 36ன்றது இங்கே 6 கன்சிடர் பண்ணுவோம். 6 வந்து 5 அதிகம், அதனால் நம்ம என்ன எழுதலாம்னா 40 இருக்கலாம். ஏன்னா 5 அதிகன்றதுனால இது கூட ஒன்று ஆட் பண்ணிட்டு இங்கே 0 ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 40 வரும், அதனுடைய அப்ராக்சிமேட் வேல்யூ 36 அப்ராக்சிமேட் வேல்யூ 40. இப்போ ரெண்டுத்தையும் டோட்டல் பண்ணுவோம். டோட்டல் அப்படின் போது ரெண்டுத்தையும் டோட்டல் பண்ணோம்னா ஒரு லைன் ஒன்று போட்டுக்கலாம் அப்படி. த்ரீ ப்ளஸ் 6 9, 5 + 3 8. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 89 ருபீஸ் வருது. அதே ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 0 0 0 தான், ஆட் பண்ணால் 0 தான் வரும். 5 + 4 9. இப்போது ஆக்சுவலோடைய வேல்யூட டோட்டல் 89, எஸ்டிமேட்டட் வேல்யூட டோட்டல் வந்து 90. இப்போ டிஃப்ரென்ஸ் அப்படின்னும்போது எது பெரிய நம்பரோ அதை முதல்ல எழுதிக்கணும், சின்ன நம்பரோ அதுக்கு அடுத்தபடியே எழுதிக்கணும். இப்போ 90ன்றது தான் பெரிய நம்பர். அப்போ 90 - 89 டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 1 வந்து கிடைக்குது நம்மளுக்கு. அதாவது அவங்க என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா, இது ரெண்டுத்தினுடைய டோட்டல் கேட்டிருக்காங்க 89, எஸ்டிமேட் வேல்யூ டோட்டல் கேட்டிருக்காங்க 90, ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 1.
ருபீஸ் ஒன். இது எக்ஸசைஸ் 2.1 ஃபோர்த் கொஸ்டின். இஃப் கவிதா ஹேஸ் 93 பிக்சர்ஸ் அண்ட் ஷீ கேவ் 42 பிக்சர்ஸ் டு ஹர் ஃப்ரெண்ட் நீலா, தென் எஸ்டிமேட் த பிக்சர்ஸ் டு இட்ஸ் நியரஸ்ட் டென்ஸ் பிளேஸ் அண்ட் ஃபைண்ட் தேர் டிஃப்ரென்ஸ். ஆல்சோ ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆக்சுவல் வேல்யூ அண்ட் த எஸ்டிமேட் வேல்யூ. இந்தமாரி ஒரு டேபிள் மாரி நம்ம போட்டுக்கலாம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்றத நம்மளால எழுதிக்கலாம். அதாவது கவிதா கிட்டே வந்து 93 பிக்சர்ஸ் இருக்குது, அவங்க அவங்களுடைய ஃப்ரெண்டு நீலாட்ட 42 பிக்சர்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. அப்படின்னா அவங்கள்ட்ட எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்து நம்ம சப்ட்ராக்ஷன் தான் நம்ம பண்ணணும். ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். கவிதைக்கிட்ட எவ்வளோ பிக்சர்ஸ் இருக்குது அப்படின்னா 93 பிக்சர்ஸ். இதே நீலாட்ட வந்து அவங்க 42 பிக்சர்ஸ் கொடுத்துட்றாங்க. நீலா 42 பிக்சர்ஸ். இப்போ 93 வந்து எஸ்டிமேட் வேல்யூ எழுதணும் அப்படின்னா இது 3ன்றது வந்து 5-ஓட கம்மி, அதனால் நம்ம டைரெக்டாக 90 எழுதிக்கலாம். 42 2ன்றது வந்து 5-ஓட கம்மின்றதுனால இங்கேயும் 40 எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போது இவங்களுக்கு இருக்கிற பிக்சரை 42 பிக்சர்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, அதை மீதி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, டிஃப்ரென்ஸ் டிஃப்ரென்ஸ் ஓகே டிஃப்ரென்ஸ்னும் போது இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணிக்க வேண்டிதான். 93 வந்து 2 வந்து போச்சுன்னா ரிமைண்டர் வந்து 1, 9 4 போச்சுன்னா 51 இருக்கும். இங்கே 000 தான், 9 4 போச்சுன்னா 5. இப்போது அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆக்சுவல் வேல்யூ அண்ட் எஸ்டிமேட்டட் வேல்யூ. அப்போது இதில் பெரிய வேல்யூ 51, சின்ன வேல்யூ 50. 51லேருந்து 50 மைனஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 1 கிடைக்கும். எஸ்டிமேட்டட் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1 தான். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆக்சுவல் வேல்யூ அண்ட் எஸ்டிமேட்டட் வேல்யூ ஈக்குவல் டு, இதில் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணி ஆன்சர் எழுதணும். அதாவது 51ன்றது தான் பெரிய வேல்யூ, 51 மைனஸ் 50 ஈக்குவல் டு 1. ஸோ அங்கே கேட்டிருக்க கொஷின்ஸ் வந்து இதனுடைய டோட்டல் கேட்டிருக்காங்க, டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. 51 வரும், இதனுடைய டிஃப்ரென்ஸ் 50 வரும், இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 1 வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், த காஸ்ட் ஆஃப் எ பென் இஸ் ருபீஸ் 32, ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் 6 பென்ஸ் அண்ட் எஸ்டிமேட் டு இட் இட்ஸ் நியரஸ்ட் டென்ஸ் பிளேஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு பேனாவுடைய விலை வந்து ருபீஸ் 32 கொடுத்துட்டாங்க. அப்படின்னா 6 பென்னுடைய விலை வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அதை நியரஸ்ட் 10 பிளேஸுக்கு எஸ்டிமேட் பண்ணி நம்ம எழுதணும். ஃபஸ்ட்டு சொல்யூஷன், காஸ்ட் ஆஃப் எ பென், அது ஒரு பெண்ணுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா ருபீஸ் 32. அப்படின்னா காஸ்ட் ஆஃப் 6 பென்ஸு, காஸ்ட் ஆஃப் 6 பென்ஸ் அப்படின் போது 32 × 6 எப்படி வேணால் ஏற்றிக்கலாம். இதனுடைய வேல்யூஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2 × 6 12, ரிமைண்டர் 1, 3 × 6 18, 18 + 1 வந்து 19, ருபீஸ் 192. இதுதான் வந்து ஆக்சுவல் வேல்யூ. இதை வந்து அவங்க வந்து நியரஸ்ட் டென்ஸ் பிளேஸ்க்கு அவங்க கேட்டிருக்காங்க. டோட்டல் காஸ்ட் ஈக்குவல் டு ருபீஸ் 192, எஸ்டிமேட்டட் வேல்யூ அப்படின்போது இங்கே டென்ஸ் பிளேஸ்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா 192, அதாவது இது 1 இது 10, இப்படி கூட நம்ம எக்ஸாம்பிளுக்கு எழுதிக்கலாம். 192 10s 100s அப்படின்போது இதனுடைய வேல்யூஸ் தான் நம்ம கால்குலேட் பண்ணோம். இதை டிபெண்ட் பண்ணி தான் இந்த வேல்யூ இருக்கும். அப்போ இங்கே 2 கீழே ஒரு அண்டர்லைன் பண்ணிக்கிறோம். அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 2ன்றது 5 விட கம்மி, அதனால் 190 நம்ம போட்டுக்கிறோம். அந்த வேல்யூஸ் தான் இங்கே எழுதியிருக்கேன் நான். ஸோ எஸ்டிமேட் வேல்யூ வந்து 190. ஸோ நெக்ஸ்ட் சம், 6th சம், அருண் ஹேஸ் ருபீஸ் 47, ராஜா ஹேஸ் ருபீஸ் 54, ஃபைண்ட் த சம் அண்ட் எஸ்டிமேட் டு இட்ஸ் நியரஸ்ட் 100 பிளேஸ்னு கேட்டு 100 பிளேஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ராஜாட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்னா ருபீஸ் 47 இருக்குது. சாரி, அருண்கிட்ட வந்து அமௌண்ட் வந்து ருபீஸ் 47 இருக்குது, ராஜாட்ட ருபீஸ் 54 இருக்குது. சம்ன்றதுனால ரெண்டுத்தையும் நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம்.
சம் அப்படின்றதுனா, இல்லை டோட்டல் கூட நீங்கள் எழுதிக்கலாம். இட்ஸ் ஈக்குவல் டு 7 + 4 11 வரும், ரிமைண்டர் வந்து 1. ஸோ 4 + 1 ஃபைவ், 5 + 5 டென். ஸோ வந்து எவ்வளோ வரும்னா ரூபீஸ் 101. இது ஆக்சுவல் வேல்யூ. இப்போது அவங்க என்ன கேட்டாங்க, நியரஸ்ட்டு 100 பிளேஸ்ன்னு கேட்டிருக்காங்க. தெர்ஃபோர் இட்ஸ் நியரஸ்ட்டு 100 பிளேஸ். இது நீங்கள் இங்கே பக்கத்தில் என்ன போட்டு காமிக்கிறேன், 101. இது வந்து 1 × 10 100 அப்படின்போது இந்த வேல்யூ டிபெண்ட் பண்ணி தான் இது மாறும். இப்போது ஜீரோக்கு கீழே தான் அண்டர்லைன் பண்ணணும், ஏன்னா 1 × 10 100 இந்த வேல்யூ பொறுத்து தான் இது மாறும். இது ஜீரோன்றது வந்து 5-ஐ விட கம்மி, அதனால் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 100. இங்கே அந்த வேல்யூஸ் அப்படியே ருபீஸ் 100. தட்ஸ் ஆன்சர். 2.1 எக்ஸ் 7th சம்மு. தேர் ஆர் 21 சாக்லேட் பார்ஸ் இன் ஏ பாக்கெட். ஒரு பாக்கெட்டில் 21 சாக்லேட் பார்ஸ் இருக்குது. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் சாக்லேட் பார்ஸ் இன் 9 சச் பாக்கெட்ஸ் அண்ட் எஸ்டிமேட் இட் டு இட்ஸ் நியரஸ்ட் 100 பிளேஸ். அப்போது ஒரு பாக்கெட்டில் வந்து 21 சாக்லேட் பார்ஸ் இருக்குது. அப்போ 9 பாக்கெட்ஸ்ன்னும் போது 21 9-ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 1 × 9 9, 2 × 9 18, அதாவது 189 சாக்லேட்ஸ் இருக்குது. ஓகே, இப்போது இதனுடைய வேல்யூஸை வந்து நம்ம வந்து எஸ்டிமேட் பண்ணி அதனும் நியரஸ்ட்டு 100 பிளேஸ், அதாவது 1 8 9 1 10 100. இந்த 100 பிளேஸு வந்து எதை டிபெண்ட் பண்ணி மாறும் அப்படின்னா, இந்த 8-ஐ பேஸ் பண்ணி தான் மாறும். இது அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு, இது 5-ஐ விட அதிகன்றதுனால இது கூட ஒன்று ஆட் பண்ணிக்கணும், 200. ஸோ அதுக்கப்புறம் முழுமையான எண்களாக தான் எழுதணும், அதாவது 00. 100 பிளேஸுக்கு அப்புறம் வர்றது எல்லாமே 00 மாறிடும். Therefore, its estimated value is 200 chocolates. எயித்து கொஸ்டின். 132 பீனட் கேண்டிஸ் ஆர் ஷேர்டு ஈக்குவலி வித் 12 ஸ்டூடெண்ட்ஸ். ஃபைண்ட் த ஷேர் ஃபார் 1 ஸ்டூடெண்ட் அண்ட் எஸ்டிமேட் இட் டு இட்ஸ் நியரஸ்ட் 10th பிளேஸ். அதாவது நம்பர் ஆஃப் பீனட் கேண்டிட்ஸ் கேண்டிஸ் வந்து எத்தினி இருக்குது அப்படின்னா, பீனட் கேண்டிட்ஸ்னால் அது ஒரு சாக்லேட் தான், பீனட்னா மலாட்டா கேக். ஓகே, 132 இருக்குது. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்போது 12. இதில் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னா, 132 பீனட் கேண்டிஸை 12 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுக்கணும். அப்படின்னா நம்ம இங்கே டிவிஷன் யூஸ் பண்ணணும், 132 ÷ 12. 12th டேபிள் தெரிஞ்சால் டைரெக்டாகவே நம்ம கேன்சல் பண்ணிடலாம். 12th டேபிள் 132 11 டைம்ஸ் இன்க்ளூட் ஆகும். அப்போ நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 11. ஒவ்வொருத்தருக்கும் 11 பீனட் கேண்டிஸை கொடுக்கலாம். ஸோ இப்படி டைரெக்டாக உங்களுக்கு டேபிள்ஸ் தெரியல அப்படின்னா இதுமாரி லாங் டிவிஷன் போட்டுக்கலாம். 1 3 2 12 அப்படின்போது, ஸோ ஃபஸ்ட்டு 2 டெசிமல் எடுத்துக்கலாம். இங்கேயும் 2 டிஜிட் இருக்குன்றதுனால இங்கேயும் 2 டிஜிட் எடுத்துக்கலாம். இப்போ 13 வந்து 12 வந்து எத்தனை தடவை போகும் அப்படின்னா, ஒரு தடவை போகும். 13 ல் 12 போயிடுச்சுன்னா ரிமைண்டர் வந்து 1, ஒரு டெசிமல் ஒரு டிஜிட் இறக்கிக்கிறோம். அப்போது 12 ல் 12 எத்தனை டைம்ஸ் போகும், 11 டைம்ஸ். அப்போ 12, அப்போ ரிமைண்டர் வந்து 0. ஸோ இங்கே இந்த 11 அதுதான் இங்கே எழுதியிருக்கும். ஸோ டேபிள் தெரிஞ்சால் டைரெக்டாக கேன்சல் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் 2 டிஜிட்டு அதுக்கப்புறம் 1 டிஜிட் இறக்கி நீங்கள் டிவிஷன் மெத்தட்லையும் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச ஆக்சுவல் வேல்யூ. இப்போது இட்ஸ் நியரஸ்ட் 10th பிளேஸ் அப்படின்போது, தேர்ஃபோர் இட்ஸ் நியரஸ்ட் 10th பிளேஸ். என்னோடய நியரஸ்ட் 10th பிளேஸ் அப்படின்னும் போது இப்போ 11 இருக்குது இல்லையா, இது
1 tens அப்படின்னா இந்த கடைசி நம்பர் பொறுத்து தான் இந்த tens place வந்து மாறும். 1ன்றது 5 விட கம்மி, அதனால நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா 0 போட்டுட்டு அந்த வேல்யூஸ் அப்படியே எழுதிடலாம். 5-உம் 5-க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் நம்ம ஒரு வேல்யூ இது கூட ஆட் பண்ணணும். தட்ஸ் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டி 2, பேஜ் நம்பர் 19. கலர் த நம்பர்ஸ் ரோ வித் த ஹெல்ப் ஆஃப் த ஃபாலோயிங் டிப்ஸ். இங்கே ரோனா முதல்ல என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ முதல்ல வந்து ரோ அப்படின்றது என்னென்னா இதேமாரி ஹரிசான்டலாக இருக்கு இல்லையா வேல்யூஸ், அதுக்கு பேர் தான் ரோ அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் கிளாஸில் வந்து ஃபஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் ரோ ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லலாம், செகண்ட் பெஞ்சில் உட்காந்துருக்க ஸ்டூடெண்ட்ஸை செகண்ட் ரோ ஸ்டூடெண்ட்ஸும் சொல்லலாம். அதுமாரி இந்த நம்பர்ஸ் எல்லாமே ஃபஸ்ட் ரோ, இந்த 1லேருந்து 81 வரைக்கும் இருக்க எல்லா நம்பர்ஸும் செகண்ட் ரோ, 1லேருந்து 17 வரைக்கும் இருக்க எல்லா நம்பர்ஸுமே தேர்ட் ரோ, இது ஃபோர்த் ரோ, இது ஃபிஃப்த் ரோ, இது சிக்ஸ்த் ரோ. இங்கே கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆரஞ்சு கலர் டு த ப்ரைம் நம்பர் ரோ. இங்கே எது ப்ரைம் நம்பர்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா 2, 23, 5, 37, 61, 13, 17, 29, 97, இது எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ். ப்ரைம் நம்பர்ஸ் வந்து அந்த நம்பர் மற்றும் 1 மட்டும்தான் டிவிசிபிள் ஆகும், வேறு எந்த நம்பராலையும் டிவிசிபிள் ஆகாது. இப்போ 2 எடுத்திங்கன்னா 2 and 1, வேறு எந்த நம்பராலையும் டிவிசிபிள் ஆகாது, அதனால தான் அதுக்கு பேர் ப்ரைம் நம்பர்ஸ். 23 எடுத்திங்கன்னா 23 அப்படி இல்லைனா 1 டிவிசிபிள் ஆகும். 5 அதேமாரி தான், 5 இல்லைனா 1, 37 இல்லைனா 1. இப்போ இதை எந்த கலர்ஸில் வந்து ஷேர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னா ஆரஞ்சு கலரில் ஷேர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போது நான் ஃபஸ்ட் ரோ, இது எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ்னால ஆரஞ்சு கலரில் நான் ஷேர் பண்ணிட்டேன். டோன்ட் கலர் த ஆட் நம்பர்ஸ். இதில் ஆட் நம்பர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா 1, 3, 5, 7, 9, இது எல்லாமே ஆட் நம்பர்ஸ் தான். ஏன்னா அந்த ஆட் நம்பர்ஸ் எல்லாமே கடைசி டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா 1, 3, 5, 7, 9 தான் முடியும். இப்போ 11 கடைசி டிஜிட் 1 தான், 3, 5, 7, இது எல்லாமே ஆட் டிஜிட், இதை வந்து ஷேர் பண்ண தேவையில்லை. ப்ளூ கலர் டு த மல்டிபிள்ஸ் ஆஃப் 6. 6 மல்டிபிள் எது இருக்குது? 6, 12, 18, 24. இந்த மல்டிபிளேஷன் டேபிளில் 6th டேபிளில் வந்து நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா 6, 12, 18, 24, 30, 36, 42, 48, 54, இது 6 மல்டிபிள்ஸாக இருக்குது. அப்போ இதை எது கலர்ஸ்னால் ப்ளூ கலரால் ஷேர் பண்ணணும். இதை ப்ளூ கலரில் ஷேர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அடுத்த கண்டிஷன், ஆரஞ்சு கலர் டு த ஸ்கொயர் நம்பர் ரோ. ஸ்கொயர் நம்பர்ஸ் எது இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா இப்போது 1 ஸ்கொயர் 1, 4 ஸ்கொயர் 16, 2 ஸ்கொயர்டு 4, 5 ஸ்கொயர்டு வேல்யூ 25, 9, 3 ஸ்கொயர் 9, இதெல்லாமே ஸ்கொயர் வேல்யூஸ். ஸ்கொயர் வேல்யூஸ் அப்படின்னா அந்த வேல்யூஸ் வந்து ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணாலே திருப்பி அதே வேறு பார்த்தீங்கன்னா 6னா 36, 7னா 49, இந்தமாரி இருக்கிறதுக்கு பேர் வந்து ஸ்கொயர் நம்பர்ஸ்னு பேர். அதை வந்து எந்த கலர்ஸ்னால் ஆரஞ்சு கலர்ஸ் நம்ம ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு டோன்ட் கலர் தி ஈவன் நம்பரோ. ஈவன் நம்பரோ என்ன இது? 2, 4, 6, 8, 10, அதாவது ஈவன் நம்பரில் முடிஞ்சிருக்கு. 0, 2, 4, 6, 8, கடைசி டெசிமல் எல்லாமே இந்த 2, 4, 6, 8 ஜீரோவில் முடிஞ்சால் அதுக்கு பேர் வந்து ஈவன் நம்பர்ஸ், இதையும் ஷேர் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு ப்ளூ கலர் த மல்டிபிள்ஸ் ஆஃப் 8 ரோ. அப்போது 8, 16, 24, 32, 40, இதெல்லாம் 8 மல்டிபிள்ஸ். டேபிள்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா, அதை பாருங்கள், 8, 16, 24, 32, அதனால் இதை வந்து நம்ம ப்ளூ கலரில் ஷேர் பண்ணணும். இப்போ நம்ம ஷேர் பண்ணியாச்சு. ஆரஞ்சு கலர் எங்கே பண்ணியிருக்கோம்? ப்ரைம் நம்பருக்கு பண்ணியிருக்கோம். ஆரஞ்சு கலர் வந்து ஸ்கொயர் நம்பருக்கு பண்ணியிருக்கோம். ப்ளூ கலர் வந்து 6 மல்டிபிள் இருக்குது ப்ளூ கலரும், 8 மல்டிபிளும் ப்ளூ கலர் நம்ம பண்ணியிருக்கோம். ஸ்கொயர் நம்பர்னால் வேறு ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 1 ஸ்கொயர்டு அப்படின்னா 1, 1ன்றது ஒரு ஸ்கொயர் நம்பர். 2 ஸ்கொயர்டு அப்படின்னா 2 × 2, 4, 4ன்றது ஒரு ஸ்கொயர் நம்பர். 3 ஸ்கொயர்டு, 3 × 3, 9. 4 ஸ்கொயர்டு அப்படின்னா 4 × 4, 16 ஒரு ஸ்கொயர் நம்பர். ஸோ இந்தமாரி வர்ற வேல்யூஸ் இருக்கு இல்லையா, இதுக்கெலாம் வந்து ஸ்கொயர் நம்பர்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா 1 ஒரு ஸ்கொயர் நம்பர், 16, 4, 25, 9, 36, 6 × 6, 36, 7 × 7, 49, 8 × 8, 64, 9 × 9, 81, அதனால் இது ஸ்கொயர் நம்பர்ஸ்னு சொல்கிறோம் நம்ம. நெக்ஸ்ட்டு லெட் அஸ் ஃபில் த நம்பர் வீல். இந்த நம்பர் வீலில் ஃபில் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க. ஒரு சர்க்கிளில் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 பார்ட்டாக பிரிச்சுருக்காங்க. ஸோ இந்த நம்பருக்கு இந்த நம்பருக்கு என்ன ரிலேஷன்ஷிப்ன்றதை போல் கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்ற நம்பர்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணணும்.
இப்போ இங்கே ஒன்று, இங்கேயும் ஒன்று இருக்குது. அப்போ ஒன்னோட ஸ்கொயர் தான் ஒன்று. டூ இருக்குது, இங்கே ஃபோர் இருக்குது. டூ ஸ்கொயர்டு தான் ஃபோர். அப்போ த்ரீன்னு இருக்குன்னா த்ரீ ஸ்கொயர்டு வேல்யூ என்ன வரும் இங்கே? த்ரீ ஸ்கொயர் வேல்யூ வந்து உங்களுக்கு நைன் வரும். உங்களுக்கு த்ரீ ஸ்கொயர்டு அப்படின்னா த்ரீ இன்ட்டு த்ரீ, அதாவது த்ரீ இன்ட்டு த்ரீ, அதாவது நைன் வரும். இங்கே ஃபோர் அப்படின்னா ஃபோர் ஸ்கொயர்டோட வேல்யூ வந்து சிக்ஸ்டீன். ஃபோர் இன்ட்டு ஃபோர் என்ன வரும் அப்படின்னா சிக்ஸ்டீன் கிடைக்கும். அதான் ஃபோர் ஸ்கொயர்ட் வேல்யூ. ஃபோர் ஸ்கொயர்டு அப்படின்னா ஃபோர் இன்ட்டு ஃபோர் சிக்ஸ்டீன். இந்த வேல்யூ சரியாச்சு. ஓகே, இது முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு சர்க்கிள் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வீல். இப்போது ஒன் செவன் இருக்குது, அப்புறம் டூக்கு இங்கே வேல்யூ இல்லை. த்ரீ டுவெண்ட்டி ஒன் இருக்குது. அப்போது ஒன்னை செவனால் மல்டிப்ளை பண்ணால் செவன் கிடைக்குது, த்ரீயை செவனால் மல்டிப்ளை பண்ணால் டுவெண்ட்டி ஒன் கிடைக்குது. அப்படின்னா டூவையும் செவனால் மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். டூ இன்ட்டு செவன் அப்படின்னா ஃபோர்டீன். அப்போ இங்கே வேல்யூஸ் வந்து நம்ம ஃபோர்டீன் அப்படின்றத எழுதணும். த்ரீக்கு டுவெண்ட்டி ஒன் வந்துடுச்சு. ஃபோர் அப்படின்போது ஃபோர் இன்ட்டு செவன் டுவெண்ட்டி எயிட் வரும். அந்த டுவெண்ட்டி எயிட் வேல்யூவை நம்ம இங்கே எழுதணும். டுவெண்ட்டி எயிட். நெக்ஸ்ட் வீல பார்க்கலாம். இந்த ஒரு ஒரு சர்க்கிளுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வீல்லையுமே இந்த சைடு ஒன்று ரெண்டு மூணு நாலு, இந்த நாலு பாக்ஸும் இந்த நாலு பாக்ஸுக்கு வந்து அப்படியே ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. அதாவது ஒன்றை ஸ்கொயர் பண்ணால் ஒன்று, டூக்கு ஃபோரு, த்ரீக்கு நைனு, ஃபோருக்கு சிக்ஸ்டீன். அதேமாரி இந்த சைடு ஒன்றுக்கு செவனு, டூக்கு ஃபோர்டீன், த்ரீக்கு டுவெண்ட்டி ஒன், ஃபோருக்கு டுவெண்ட்டி எயிட். அதாவது இந்த பார்ட்டும் இந்த பார்ட்டும் வந்து அதுக்கு ப்ரொபோர்ஷனல் வேல்யூஸ் இருக்குது. இங்கே ஸ்கொயரில் இருக்குது, இங்கே மல்டிப்ளேஷனில் இருக்குது, அவ்வளோதான். இப்போது இங்கே பார்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் இங்கே ஃபார்ட்டி எயிட் இருக்குது. மற்ற வேல்யூஸ் கொடுக்கல. சிக்ஸ்டீன் அதாவது ஒன் டூ த்ரீ ஃபோர், இந்த நாலு பாக்ஸும் இந்த நாலு பாக்ஸ் வேல்யூஸ் கால்குலேட் பண்ணணும். இங்கே சிக்ஸ்டீன் ஃபார்ட்டி எயிட்னா சிக்ஸ்டீனை த்ரீயால் மல்டிப்ளை பண்ணால் தான் நம்மளுக்கு ஃபார்ட்டி எயிட் கிடைக்கும். சிக்ஸ்டீனை வந்து நம்ம இப்படி எழுதிக்கலாம். சிக்ஸ்டீன் இன்ட்டு த்ரீ தான் ஃபார்ட்டி எயிட் கிடைக்குது. அப்படின்போது எயிட்டை த்ரீயால் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு டுவெண்ட்டி ஃபோர் கிடைக்கும். எயிட்டை த்ரீயால் மல்டிப்ளை பண்ணால் டுவெண்ட்டி ஃபோர். அந்த ஆன்சர் இங்கே எழுதிடலாம். இங்கே தேர்ட்டி டூ இருக்குது. தேர்ட்டி டூயும் அதேமாரி த்ரீயால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா த்ரீ டூ சார் சிக்ஸு, த்ரீ த்ரீ சார் நைன். அப்போது நைன்டி இங்கே வரும். நைன்டி சிக்ஸ் வேல்யூஸ் வந்து ஆக்சுவலாக நைன்டி சிக்ஸை இங்கே எழுதணும். ஏன்னா தேர்ட்டி டூக்கு ஈக்குவலாக இந்த வேல்யூஸ் இங்கே இருக்கிறதுனால இங்கே எழுதணும். நைன்டி சிக்ஸ், நைன்டி சிக்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு இப்போது இந்த ரெண்டு வேல்யூஸ் வந்து எப்படி ஃபில் பண்ணலான்றத பார்க்கலாம். இங்கே ஃபஸ்ட்டு எயிட் இருக்குது, அடுத்தது சிக்ஸ்டீனு, அது கூட ஆட் பண்ணால் ஒரு சிக்ஸ்டீன் கிடைக்குது. அடுத்தது இங்கே ஒரு வேல்யூஸ் இல்லை, அதுக்கப்புறம் தேர்ட்டி டூ இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எயிட்டோட மல்டிபிள்ஸாக இருக்கும். எயிட் ஒன் சார் எயிட், எயிட் டூ சார் சிக்ஸ்டீன். அப்போ இந்த வேல்யூஸ் என்ன இருக்கும்? எயிட் இன்ட்டு த்ரீ வந்து டுவெண்ட்டி ஃபோராக தான் இருக்கணும். இது டுவெண்ட்டி ஃபோர் வரும். இது டுவெண்ட்டி ஃபோர் இருக்குன்னா இந்த சைடு வந்து இதை மல்டிப்ளை பண்ணி எழுதணும். அப்போ டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு த்ரீ, த்ரீ ஃபோர் சார் டுவெல், ரிமைண்டர் வந்து ஒன்று. டூ இன்ட்டு த்ரீ சிக்ஸு, சிக்ஸ் ஒன்று செவன். அப்போ இங்கே வேல்யூஸ் வந்து செவன்ட்டி டூ நம்ம எழுதணும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கம்ப்ளீட் த சர்க்கிள் யூஸிங் த கிவன் ஃபோர் பேசிக் ஆப்ரேட்டர்ஸ் டு கெட் த நம்பர் டுவெண்ட்டி. ஃபோர் பேசிக் ஆப்ரேட்டர் அப்படின்னா என்னன்னு அப்படின்னா உங்களுக்கு ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு இதுதான் வந்து ஃபோர் பேசிக் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க. ஸோ பேசிக் ஆப்ரேட்டர் அப்படின்னா ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு மல்டிப்ளேஷன் டிவிஷன் இதுதான் வந்து ஃபோர் பேசிக் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. அதை பேஸ் பண்ணி இந்த நம்பர் டுவெண்ட்டியை வந்து கால்குலேட் பண்ணணும். இப்போ டூ இன் டூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டூவோட எதை மல்டிப்ளை பண்ணால் டுவெண்ட்டி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ டேபிள்ஸ் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். அதாவது டூவோட டூ இன்ட்டு டென்னு தான் டுவெண்ட்டி. அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம டென்னுன்னு எழுதிக்கலாம். இங்கே ஃபார்ட்டி டிவிசல் பை, ஃபார்ட்டி டிவிசல் பை இங்கே என்ன வேல்யூஸ்னு கேட்டிருக்காங்க. என்ன வேல்யூ கொடுத்தா இங்கே டுவெண்ட்டி வரும்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஃபார்ட்டி டிவைடட் பை டூ அப்படின்னா தான் ஃபார்ட்டி டூவால் டிவைட் பண்ணால் தான் நம்மளுக்கு டுவெண்ட்டி கிடைக்கும். அப்போ ஃபார்ட்டி டிவிசல் பை டூ அதான் நம்மளுக்கு டுவெண்ட்டி கிடைக்கும். அப்போ இங்கேருந்து நம்ம என்ன எழுதணும்னா டூ, ஃபார்ட்டி டிவைட் பை டூ தான் டுவெண்ட்டி கிடைக்கும். இங்கே ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் கொடுத்துருக்காங்க. ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் இங்கே ஏதோ ஒரு வேல்யூஸ் வரணும், இருந்தால் அது ஈக்குவல் டு டுவெண்ட்டி இருக்கணும். ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் டென்னு. டென்னு கூட எந்த வேல்யூஸ் ஆட் பண்ணால் டுவெண்ட்டி கிடைக்கும் அப்படின்னா
அகைன் ஒரு 10 ஆட் பண்ணால் 20 கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து 10 அப்படின்றத எழுதிக்கலாம். 36 மைனஸ் ஈக்குவல் டு 20. 36 கூட என்ன வேல்யூஸை மைனஸ் பண்ணால் 20 கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 16 மைனஸ் பண்ணால் தான் 20 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஃபில் இன் த பிளாங்க்ஸ், அந்த டேஷ்னு கொடுத்துருக்காங்களே அந்த இடத்துல என்ன வேல்யூஸ் வரும்னு கேட்டிருக்காங்க. இப்போது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸாக கொடுத்துருக்காங்க. சீக்வன்ஸ்னால் செப்பரேட் வித் கம்மாஸ். இப்போ 5, 10, இப்போ நீங்கள் செக் பண்ணிக்கலாம். 5க்கும் 10க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 5 கூட 5 ஆட் பண்ணால் 10 வருது. அப்போது 10 கூட இன்னொரு 5 ஆட் பண்ணால் 15 கிடைக்குது. அப்போது 15 கூட திருப்பியும் 5 ஆட் பண்ணால் தான் இந்த வேல்யூஸ் கிடைக்கும். அப்போ 15 கூட 5 ஆட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது 20. 20 கூட 3 5 ஆட் பண்ணால் 25 கிடைக்குது. ஓகே, இந்த நெக்ஸ்ட்டு 30, அதை வந்து நான் இந்த சைடில் இங்கே எழுதுறேன். 30, 24, இங்கே ஒரு வேல்யூஸ் என்ன வருதுன்னு கேட்டிருக்காங்க. 12, 6. இந்த 30க்கும் 6க்கும் என்ன வேல்யூஸ் வருதுன்னு நான் இப்போது 30க்கும் 24க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 6 தான் டிஃப்ரென்ஸு. அதேமாதிரி இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னால் 6 தான் டிஃப்ரென்ஸு. இப்போ அடுத்தது 24க்கும் இந்த வேல்யூஸ்க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வரும், இல்லை இப்படி கூட நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போது 30லேருந்து 6-ஐ மைனஸ் பண்ணால் தான் 24 கிடச்சிது. அப்போது 24லேருந்து 6-ஐ மைனஸ் பண்ணால் தான் இந்த வேல்யூ கிடைக்கும், 18. இல்லை நீங்கள் இப்படி கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போது 6 கூட 6 ஆட் பண்ணால் தான் 12, மறுபடியும் ஒரு 6 ஆட் பண்ணால் தான் 12 + 6 = 18. அப்போது இந்த ஆன்சர் வந்து 18 வருது. ஏற்கனவே இங்கே ஆன்சர்ஸ் இருக்கிறதுனால அதை கொஞ்சம் எரேஸ் பண்ணிக்கலாம். இங்கே 18ன்றதை எதுவும் எயிட்டீன். நெக்ஸ்ட்டு இந்த சம் இந்த கொஸ்டின் வந்து இங்கே எழுதலாம். 7, 9, 11 டேஷ், ரெண்டு டேஷ் கொடுத்துருக்காங்க. இங்கே 17 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. 7க்கும் 9க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 2. 9 கூட 2 ஆட் பண்ணால் தான் 11 கிடைக்கும். அப்போ 11 கூட 3 + 2 ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு இந்த வேல்யூஸு கிடைக்கும், அதாவது 13. 13 கூட 2 ஆட் பண்ணால் தான் 15 கிடைக்கும். 15 கூட 2 ஆட் பண்ணால் தான் 17. ஸோ இந்த சீக்வன்ஸ் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுது. அப்போ இந்த வேல்யூஸ் இங்கே வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து 13, அடுத்த வேல்யூ வந்து 15 எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்கொயர் நம்பராக இருக்குது. அதாவது இந்த வேல்யூஸ் வந்து நீங்கள் இப்படி எழுதிக்கலாம். இந்த 1ன்றது இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக இங்கே 1ன்றத நம்ம வந்து 1 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். 1 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். 4ன்றத நம்ம வந்து 4ன்றது 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு 3 ஸ்கொயர்டு வந்து 9ன்னு எழுதிக்கலாம். அப்போ அடுத்த வேல்யூஸ் என்னன்றது நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிரும். 25ன்றதை நம்ம 5 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அப்போ கண்டிப்பாக இது 4 ஸ்கொயர்டாக தான் இருக்கணும். 4 ஸ்கொயர்டு வேல்யூ என்ன வரும் உங்களுக்கு, 4 × 4 வந்து 16. அப்போ இந்த வேல்யூஸ் வந்து 16ஆக தான் இருக்கணும். இது 1 ஸ்கொயர்டு, இது 2 ஸ்கொயர்டு, இது 3 ஸ்கொயர்டு, இது 4 ஸ்கொயர்டு, இது 5 ஸ்கொயர்டு. சார் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 1க்கும் 4க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 3. அதேமாரி 4க்கும் 7க்கும் டிஃப்ரென்ஸ் 3. அப்படின்னா இது அடுத்த நம்பர் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் 3யாக தான் இருக்கணும். அப்போ 7க்கும் 3 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 10. இங்கே பாருங்கள், 3 3 ஆட் பண்ணால் அடுத்த நம்பர் கிடைக்குது. 1 கூட 3 ஆட் பண்ணால் 4, 4 கூட 3 ஆட் பண்ணால் 7, 7 கூட 3 ஆட் பண்ணால் 10, 10 கூட 3 ஆட் பண்ணால் 13, அகெயின் 13 கூட 3 ஆட் பண்ணால் 16, 16 கூட 3 ஆட் பண்ணால் தான் 19 கிடைக்குது நம்மளுக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த கொஸ்டின் உங்களுடைய எக்ஸாம்பிள் சம்ஸில் இந்த மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இஃப் புக் இஸ் 43, புக்கை வந்து 43ன்னு சொன்னோம் அப்படின்னா பென்ன்றதை எப்படி மென்ஷன் பண்ணலான்னு கேட்குறாங்க. ஸோ இந்த அல்ஃபாபெட் வந்து முதல்ல நம்ம வந்து தரவாக இருந்தால் தான் நம்ம இதுமாரி பண்ண முடியும். இப்போது பிக்கு நியூ வேல்யூ என்னன்னா 2. ஓ எங்கே இருக்கு பாருங்கள், ஓவோட வேல்யூ 15, ஓவோட வேல்யூ 15, கேவோட வேல்யூ 11. அப்போ புக்குன்றத இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 2 + 15 + 15 + 11, அதாவது 15 + 15 = 30, 30 + 11 = 41, 41 + 2 = 43. ஸோ அதேமாரி இப்போ நம்ம பென்னை கால்குலேட் பண்ணோம். பென்னில் பியோட வேல்யூ வந்து 16, இயோட வேல்யூ வந்து 5, என்னோட வேல்யூ என்னன்னு பாருங்கள், என்னோட வேல்யூ 14. அதாவது இதெல்லாம் வந்து ஏபிசிடி 26 ஆல்பபெட்டினுடைய
இப்போ ஏன்றது ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது, பின்றது செகண்ட் பிளேஸு, சின்றது தேர்ட் பிளேஸில் இருக்குது, அந்தமாரி பின்றது 16th பிளேஸில் இருக்குதுன்னு அந்த வேல்யூஸை தான் நம்ம எடுத்து எழுதுகிறோம். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள், 16 ப்ளஸ் 5 ப்ளஸ் 14. உங்களுக்கு நீங்கள் இப்படி கூட நீங்கள் எதையும் ஆட் பண்ணிக்கலாம், 16, 5, 14 அப்படின்னும்போது 6 ப்ளஸ் 4 10, 10 ப்ளஸ் 5 15, ரிமைண்டர் 1, 1 ப்ளஸ் 1 2, 2 ப்ளஸ் 1 3. அப்போ இந்த வேல்யூஸ் வந்து 35 கிடைக்குது. இப்படி டைரெக்டாக கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே வேல்யூஸ் என்ன வரும் அப்படின்னா 35 அப்படி கிடைக்குது. நெக்ஸ்ட் செகண்ட் க்வெஸ்சனு, இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்கூல் அப்படின்றத நாங்கள் எடுத்து எழுதியிருக்கேன். எஸ்ன்றது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 19th பிளேஸில் இருக்குது, சி வந்து 3rd பிளேஸு, ஹச் வந்து 8th பிளேஸு, ஓ 15, L12, இது எல்லாத்தையும் அப்படியே சேர்த்து எழுதியிருக்காங்க. 1938, 15, 12 அப்படின்னு எழுதியிருக்காங்க. அப்போ கிளாஸுன்றதுக்கும் நம்ம அதேமாரி சேர்த்தே எழுதிக்கலாம். சி வந்து 3rd பிளேஸு, L12th பிளேஸு, A 1st பிளேஸு, S 19, S 19, அதை அப்படியே நான் வந்து சேர்த்து எழுதுறேன் நான். 3, 1, 2, 1, 1, 9, 1, 9, அவ்வளோதான் இதனுடைய வேல்யூஸு. இதோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு க்வெஸ்சனு, பேக் ஈஸ் 10, தென் புக் ஈஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ பேகுன்றத BAG தனியாக இங்கே எழுதியிருக்கேன். Bன்றது செகண்ட் பிளேஸில் இருக்குது, Aன்றது ஃபஸ்ட்டு, Gயோட வேல்யூ வந்து 7. இது மூணுத்தையும் ஆட் பண்ணால் தான் 10 கிடைக்குது. அப்படின்னா புக்கு என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ புக்குன்றது ஆல்ரெடி இங்கே 43 கால்குலேட் பண்ணியிருக்கோம், பட் இருந்தாலும் நீங்கள் தனியாக எடுத்து எழுதி கால்குலேட் பண்ணாலும் இதே ஆன்சர் தான் வரும். Bன்றது செகண்ட் பிளேஸ், Oன்றது 15, Oன்றது 15, Kன்றது 11th பிளேஸ். எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கன்னா 43 கிடைக்கும். ஸோ அந்த ஆன்சர் எடுத்து இங்கே எழுதிக்கலாம் நம்ம 43. லைன் இஸ் 50, தென் டைகர் இஸ். லைன்ன்றத நம்ம எழுதுவோம். லைன் எல்ன்றது 12th பிளேஸில் இருக்குது, எல்ன்றது 12th பிளேஸ், ஐன்றது 9th பிளேஸு, ஓன்றது 15th பிளேஸில் இருக்குது, என்ன்றது 14th பிளேஸில் இருக்குது. ஸோ 12 ப்ளஸ் 9 ப்ளஸ் 15 ப்ளஸ் 14 ஆட் பண்ணால் 50 கிடைக்குது. அப்போ நம்ம டைகரும் இதேமாரி எழுதி அந்த வேல்யூஸை ஆட் பண்ணணும். TIGER, Tன்றது 20th பிளேஸு, ஐன்றது 9th பிளேஸில் இருக்குது, Gன்றது 7th பிளேஸில் இருக்குது, Eன்றது 5th பிளேஸில் இருக்குது, Rன்றது 18th பிளேஸில் இருக்குது. ஸோ 20 ப்ளஸ் 9 ப்ளஸ் 7 ப்ளஸ் 5 ப்ளஸ் 18, இதை ஆட் பண்ணால் 59 நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம 59 எழுதிக்கலாம். 59. நெக்ஸ்ட்டு, இஃப் ஹென் இஸ் 8514, அதாவது ஹென் HEN, Hன்றது 8th பிளேஸில் இருக்குது, Eன்றது 5th பிளேஸில் இருக்குது, Nன்றது 14th, இதை அப்படியே சேர்த்து எழுதியிருக்காங்க. அப்போது தென் காக்கீஸ், அதையும் அப்படியே நம்ம சேர்த்து எழுதிட வேண்டியது தான். சி 3rd பிளேஸில் இருக்குது, ஓன்றது வந்து 15th பிளேஸு, சி 3rd பிளேஸு, கே வந்து 11th பிளேஸில் இருக்குது, அதை அப்படியே நம்ம எழுதிட வேண்டியது தான் இங்கே. 3, 1, 5, 3, 11, அதாவது இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் ஏபிசிடியோட பிளேஸ் வேல்யூ, அதாவது ஏன்றது ஃபஸ்ட்டு, பின்றது செகண்டு அப்படின்னு தெரிஞ்சால் டைரெக்டாகவே நம்ம வந்து இதை எழுதிடலாம். இது எல்லாத்தையும்